ப்ரூவ் தேட் அஜாயின்ட் ஆஃப் ஏ அதாவது டிட்டர்மெண்ட் ஆஃப் அஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் அதாவது நான் சிங்லர்னா என்னன்னா பூஜ்ஜியமற்ற கோவை அணி அடுத்து ஆட் ஆர்டர்னா ஒற்றைப்படை வரிசையில் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சிங்குளர்னா உங்களுக்கு தெரியும் பூஜ்ஜியமற்ற கோவை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து ஆட் ஆர்டர் அதாவது ஆட் ஆர்டர்னா என்னது ஒற்றைப்படை வரிசை ஒற்றைப்படை வரிசைக்கு என்த் டேம் உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் என்த் டேம் என்னென்னா டூ எம் ப்ளஸ் ஒன் அப்படின்னு சொல்லி என்த் டைம் நம்ம என்ன பண்ணுவோம் ஒற்றைப்படை வரிசைக்கு நம்ம படிச்சிருக்கோம் இங்கே வந்து ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா லாஸ்ட் இயர் கூட மேத்தமெட்டிக்கல் இண்டெக்ஸில் படிச்சிருப்போம் டென்த்துலேயும் படிச்சிருப்போம் இங்கே வந்து டூ என் ப்ளஸ் ஒன்னுன்னு போடுவோம் இந்த சம்முக்கு வந்து டூ எம் பிளஸ் ஒன் போடுறோம் ஏன்னா நமக்கு வந்து அதாவது லாஸ்ட் தீரத்தில் ஒரு ஒரு ஃபார்முலாக்கு அதாவது மா டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டுட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் என் மைனஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது இப்போ இந்த ஃபார்முலாவை இங்கே என்ன இதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம் இந்த சம்மை ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்போ இங்கே ஒரு எண் நாள் இதை என்ன வச்சுக்கணும் டூ எம் ப்ளஸ் ஒன் வச்சுக்கிறோம் அப்போ இந்த எம் அதாவது இந்த எம்மில் நம்ம என்னென்ன சப்ஸ்க்ரூட் பண்ணலாம்னா எம்இக்குவல் டு ஜீரோலேருந்து நீங்கள் எது வரைக்கும் வேணால் சப்ஸ்டூட் பண்ணலாம் சரியா எந்த டைம் வரைக்கும் சப்ஸ்க்ரூட் பண்ணலாம் அப்போ இங்கே ஜீரோ ஃபஸ்ட்டு சப்ஸ்க்ரூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் ஒன் கிடைக்கும் அடுத்து ஒன்றை சப்ஸ்க்ரூட் பண்ணால் த்ரீ அப்போ இது என்னது இதுதான் என்னது ஆட் அதாவது ஆட் ஆர்டருக்குரிய ஜென்ரல் டேம் அதாவது டூ எம் பிளஸ் ஒன் அதனால் இது என்னன்னு வச்சுக்கலாம்னா என் ஈக்குவல்டு அப்படின்னு வச்சுக்கலாம் அப்போ என் ஈக்குவல்டு என்னது டூ எம் ப்ளஸ் ஒன் இதை போய் நம்ம எங்கே சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறோம்னா இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்க்ரூட் பண்ண போகிறோம் அப்போ டிட்டர்மன்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல்டு டிடெர்மண்ட் ஆஃப் ஏ பவர் என்னோட வேல்யூ இங்கே இருக்கு என்னது டூ எம் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் அப்போ இந்த ப்ளஸ் ஒன்னும் இந்த மைனஸ் என்ன என்னாயிடும் கேன்சல் ஆயிரும் அப்போ நம்ம மீதி என்ன இருக்கும் பாருங்க டிடெர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் டூ எம் இருக்கும் இப்போ இதை என்ன பண்ணலான்னா நம்ம பவரில் இருக்கிறத பிரித்து எழுதுறோம் பிரிச்சு எழுதும் போது என்ன பண்ணலான்னா டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ பவர் எம் ஹோல் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதிடலாம் அப்போ எந்த ஒரு நெகட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி எந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பராக இருந்தாலும் சரி அதை ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் ஒரு பாசிட்டிவ் நம்பர் கிடைக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லிடலான்னா அப்போ டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என்னது எப்போ என்ன சொல்லுவேன் ஏன்னா எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் என்ன டிடெர்மென்ட் ஆஃப் ஏ பவர் எம் ஹோல் ஸ்கொயர் அப்போ கண்டிப்பாக இதோட ஆன்சர் எல்லாமே நமக்கு தான் வரும் பாசிட்டிவாக தான் வரும் ஏன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் ரொம்ப சிம்பிளான சம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்மளோட டி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை நீங்கள் தவறாமல் பாருங்கள் எல்லா சம்முக்குமே நம்ம வந்து இந்த கொஸ்டின் வந்து போன வருஷம் எந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதே மாதிரி ஃபஸ்ட்டு இருந்து எந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு அது முதல் கூட நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறோம் நம்ம போற ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸையும் கொடுங்க அதே மாதிரி இதுலேருந்து எதாவது வேர்டு இருந்துச்சுன்னா அதுலேயும் நம்ம என்ன பண்ணுவோம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுவோம் அதனால் நம்ம வீடியோ எல்லா பேரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாகவே நம்ம எந்த அளவுக்கு எளிமையாக உங்களுக்கு சொல்லித்தர முடியுமோ அந்தளவுக்கு எளிமையாக தரோம் இதில் எதுவும் மாற்றங்கள் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் சம்பளம் உங்களை பார்க்குறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட் தேங்க்யூ